எங்களோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. விவிலிய மரபிலும் திருச்சபையின் மரபிலும் நோன்பு பற்பல வழிகளில் பற்பல காரணங்களுக்காக கடைபிடிக்கப்பட்டு வந்துள்ளது என்பதற்கு பற்பல உதாரணங்கள் உள்ளன. விவிலிய கதாமாந்தர்கள் பலர் நோன்பு கடைபிடித்து நோன்பிற்கு முன்னுதாரணமாய் திகழ்கிறார்கள். மோசே, தானியேல், தாவீது, நெகேமியா, எஸ்ரா, எஸ்தர், பவுல், எருசலேம் நகர இறைமக்கள், நினிவே மக்கள் என ஏராளமானோர் பலர் நோன்பிற்கு முன்னுதாரணமாய் திகழ்கிறார்கள். நோன்பு பல வேளைகளில் பாவ மன்னிப்பு, மனம் திரும்புதல், மன்னிப்பு போன்றவற்றோடு அடையாளப்படுத்தப்பட்டாலும் நோன்பு பற்பல காரணங்களுக்காக கடைபிடிக்கப்பட்டுள்ளது என்பதை அறியும் போது ஆச்சரியமாக உள்ளது. நோன்பு வழியாக விண்ணப்பங்கள் ஏறெடுக்கப்பட்டது. சாமுவேலின் அன்னையான அண்ணா குழந்தை பேருந்தி நெடுங்காலமாய் இருந்தபடியால் உறவினர்களால் இகழப்பட்டார். தனது அவமானத்தை துடைக்கும் பொருட்டு ஆண்டவரின் நிலத்திற்கு செல்லும் போதெல்லாம் அண்ணா உணவருந்தாமல் அழுவார். திராட்சை ரசத்தையும் மதுவையும் விலக்கியிருந்தார். அண்ணாவின் சுத்த போசனத்தையும் நோன்பையும் கண்ட குருவானவராகிய ஏலி அவரிடம், நீ மனநிறைவோடு செல், இஸ்ரேலரின் கடவுள் நீ விண்ணப்பித்த உனது வேண்டுகோளை கேட்டருள்வார் என்கிற நம்பிக்கை வார்த்தைகளோடு அனுப்பினார். நோன்பு வழியாக அண்ணா ஏறெடுத்த விண்ணப்பம் நிறைவேறி அவர் சாமுவேலை குழந்தையாக பெற்றெடுத்தார். நோன்பு வழியாக விண்ணப்பங்கள் ஏறெடுக்கப்பட்டது. நோன்பு துக்கத்தை வெளிப்படுத்த கடைபிடிக்கப்பட்டது. தாவீது தனது மகனை இழந்தபோது நோன்பு கடைபிடித்து துக்கம் கொண்டாடினார். இறைவாக்கினர் நெகேமியா எதிரிகளால் எருசலேம் மதில்கள் தகர்த்தெறியப்பட்டு அதன் வாயிற்கதவுகள் தீக்கிரையானது கேள்வியுற்றதும் கண்ணீரோடு நோன்பிருந்து விண்ணக கடவுளின் முன் மன்றாடினார். இவ்வாறு நோன்பு துக்கத்தை வெளிப்படுத்தும் வழியாக விளங்கியது. நோன்பு போர்க்களத்தில் எதிரிகளுக்கு எதிராக சுழலும் வலிமையான ஆயுதமாக விளங்கியது. நீதி தலைவர்கள் காலத்தில் இஸ்ரேலர்கள் பென்யமின் படைகளுக்கு எதிராக 40,000 பேர் போர்க்களத்தில் மடிந்தார்கள். முதல் நாளில் 18,000 பேர், இரண்டாம் நாளில் 22,000 பேர் என ஏராளமானோர் மடிந்து கொண்டிருந்தார்கள். இஸ்ரேலர்களை தோல்வி துரத்தி கொண்டிருந்தது. பென்யமின் படைபலத்தின் வலிமை ஓங்கி நின்றது. இரண்டாம் நாள் மாலையில் ஒன்று திரண்ட இஸ்ரேலர்களின் படை வீரர்கள் உண்ணா நோன்பிருந்து ஜபித்தார்கள். நல்லுறவு பலிகளையும் எரிபலிகளையும் செலுத்தினார்கள். மறுநாள் புறப்பட்டு சென்ற இஸ்ரேலர்களின் படைகள் ஆச்சரியமூட்டும் விதத்தில் வலிமையான பென்யமின் படையினரை தோற்கடித்தார். இவ்வாறு நோன்பு போர்க்களத்தில் எதிரிகளுக்கு எதிராக சுழலும் வலிமையான ஆயுதமாகவும் விளங்கியது. பயணம் பாதுகாப்பாக அமைய நோன்பு கடைபிடிக்கப்பட்டது. இஸ்ரேலர்கள் பாபிலோன் நாட்டிலிருந்து எருசலேமுக்கு திரும்ப வேண்டும். பல மைல் தூர பயணம் கால்நடையாக நடக்க வேண்டும். அப்போது இறைவாக்கினர் எஸ்ரா கூறியதாவது, அகவா ஆற்றருகே நோன்பிருந்து கடைபிடிப்போம். பயணம் பாதுகாப்பாக அமையும். நாமும் நமது குழந்தைகளும் உடம்பைகளும் பாதுகாப்பாக இருக்கும் என்று கூறினார். இவ்வாறு பயணம் பாதுகாப்பாக அமைய நோன்பு கடைபிடிக்கப்பட்டது. மனம் திரும்புதலின் அடையாளமாய் நோன்பு கடைபிடிக்கப்பட்டது. நினிவே நகரம் அழிக்கப்பட உள்ளதென இறைவாக்கினர் யோனா அறிவித்ததும் நினிவே கடவுளின் செய்தியை ஏற்றுக்கொண்டு நோன்பிருக்க முடிவெடுத்தார்கள். பெரியோர் முதல் சிறியோர் வரை சாக்கு உடை உடுத்தி கொண்டார்கள். அரசனும் நடந்ததை கேள்வியுற்று சாக்கு உடை உடுத்தி சாம்பல் மீது அமர்ந்து கொண்டார். இவ்வாறு மனம் திரும்புதலின் அடையாளமாய் நோன்பு கடைபிடிக்கப்பட்டது. திருச்சபையின் முக்கிய பொறுப்பை ஏற்றும் வழிநடத்தும் பொறுப்பாளர்கள் பொறுப்பேற்கு முன்பாக நோன்பிருந்த பின் பொறுப்பை துவக்கினார்கள். பபுல் மற்றும் பர்னபா ஆகிய இருவரும் லிஸ்திரா, அந்தியோக்கியா மற்றும் ஐகோனியா ஆகிய இடங்களில் நற்செய்தி பணியில் ஈடுபட்டு வந்தார்கள். விசுவாசிகளை அவர்களின் நம்பிக்கையில் நிலைத்து நிற்குமாறு வழிகாட்டினார்கள், உற்சாகப்படுத்தினார்கள். இறைமக்களை வழிநடத்தும் பொருட்டு ஏற்படுத்தியிருந்த மூப்பர்களை அவர்களின் பணியில் நியமிக்கும் பொருட்டு நோன்பிருந்து ஜபித்தார்கள் என திருத்தூதர் பணி சான்று பகர்கிறது. இயேசுவும் தனது பணியை துவக்கும் முன்பாக 40 நாட்கள் உண்ணா நோன்பிருந்து ஜபித்தார். இவ்வாறு திருச்சபையின் முக்கிய பொறுப்பாளர்கள் பொறுப்பை ஏற்று வழிநடத்தும் முன்பாக நோன்பிருந்து கடைபிடித்தார்கள். நோன்பு கடவுளுக்கு தொண்டாற்றும் பொருட்டும் கடைபிடிக்கப்பட்டது. பெண் இறைவாக்கினர் அண்ணா 84 வயது நிரம்பியவர். திருமணமாகி 7 வருடங்களில் கணவரை இழந்தவர். அதன் பின்னர் ஆலய பணிகளுக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். ஆலயத்தை விட்டு விலகாமல் நோன்பிருந்து மன்றாடி இரவும் பகலும் ஆலயத்தில் திருப்பணி செய்து வந்தார். இவ்வாறு நோன்பிருந்து இறைவனிடம் மன்றாடிய அண்ணா கடைபிடித்த நோன்பு இறைவனுக்கு தொண்டாற்றும் விதமாக அமைந்தது. நோன்பிற்கு நோயிலிருந்து நலமளிக்கும் ஆற்றல் உண்டு என்கிறார் இயேசு. இயேசுவின் சீடர்களால் குணப்படுத்த முடியாத சிறுவன் அவன். நீரிலும் நெருப்பிலும் தள்ளி கொல்ல பார்க்கும் அழகையினால் பாதிக்கப்பட்டிருந்தார். அவருடைய தந்தை இயேசுவிடம் அழைத்து வந்தார். இயேசு அச்சிறுவனுக்கு நலம் தந்தார்.
இயேசுவின் சீடர்கள் அவரிடம் ஏன் தங்களால் அச்சிறுவனை நலமாக்க இயலவில்லை என இயேசுவிடம் கேட்டபோது, இவ்வகை பேய் இறைவேண்டலினாலும் நோன்பினாலும் அன்றி வேறு எதனாலும் வெளியேறாது என்கிறார். இவ்வாறு நோயிலிருந்து நலமளிக்கும் ஆற்றல், அலகையின் தொந்தரவிலிருந்து நலமளிக்கும் ஆற்றல் நோன்பிற்கு உண்டு என்கிறார் இயேசு. நோன்பு விவிலியத்தின் பின்னணியில் வலுவாக இருப்பது போன்று திருச்சபையின் பாரம்பரியத்திலும் பழக்கத்திலும் நோன்பு முக்கியத்துவம் பெறுகிறது. தவக்காலத்தின் 40 நாட்களும் நோன்பு கடைபிடிக்க வேண்டும் என்பதும், அல்லது வருடத்தின் அனைத்து வெள்ளிக்கிழமைகளிலும் நோன்பும் சுத்தபோசனமும் கடைபிடிக்க வேண்டும் என்பது திருச்சபையின் அழைப்பாக இருக்கிறது. இருந்தாலும் தோலிக்க விசுவாசிகளிடையே ஏறக்குறைய அனைத்து தருணங்களிலும் நோன்பு கடைபிடிக்கும் பாரம்பரியம் வலுவாக உள்ளது. இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் என இரு சமயத்தவர்களும் நோன்பு கடைபிடிப்பவர்கள் என உலகம் முழுவதும் அறியப்பட்டாலும், அவர்கள் கடைபிடிப்பதில் சில ஒற்றுமைகளும் பல வித்தியாசங்களும் உள்ளன. கிறிஸ்தவர்கள் தவக்காலத்தை தேர்ந்தெடுத்து அதில் வரும் 40 நாட்களில் நோன்பு கடைபிடிக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் ரமலான் மாதத்தை தேர்ந்தெடுத்து அம்மாதம் முழுவதும் நோன்பு கடைபிடிக்கிறார்கள். இக்காலத்தில் இரு சமயத்தவரும் மாமிச உணவு தவிர்க்கிறார்கள். இஸ்லாமியர்கள் நோன்பு கடைபிடிக்கும் போது சூரியன் தோன்றி சூரியன் மறையும் வரை உணவருந்துவதில்லை, நீர் பருகுவதில்லை, சூரியன் மறைந்த பின் நோன்பு கஞ்சி அருந்துகிறார்கள். நோன்பு முடிந்து மறுநாள் துவங்கும் வரை இவ்வளவுதான் நோன்பு கஞ்சி அருந்த வேண்டும் என்பதற்கு வரையறை இல்லை. ஆனால் கிறிஸ்தவர்கள் நோன்பை ஒரு சந்தி என்று அழைக்கிறார்கள், அதாவது ஒரு வேளை மட்டும் முழு உணவு அருந்துகிறார்கள். நோன்பு கடைபிடிக்கும் இக்காலத்தில் நீர் அருந்திக் கொள்கிறார்கள், மாலையில் சிற்றுண்டி எடுத்துக் கொள்கிறார்கள், தேநீர் அருந்திக் கொள்கிறார்கள், இரவில் முழு உணவு அருந்துகிறார்கள். நோன்பு கடைபிடிக்கும் இத்தவக்காலத்தில் இரு சமயத்தவரும் திரு நூலை வாசிப்பதில் அதிக முக்கியத்துவம் தருகிறார்கள். கிறிஸ்தவர்கள் விவிலியம் வாசிப்பதிலும் இஸ்லாமியர்கள் குரான் வாசிப்பதிலும் முக்கியத்துவம் தருகிறார்கள். அதுபோன்று இரு சமயத்தவரும் ஜபம் செய்வதில் அதிக முக்கியத்துவம் தருகிறார்கள். சிலுவை பாதை, ஜபமாலை ஆகியவற்றிற்கு அதிக நேரம் தருவதன் மூலமாக ஜபத்தை வலியுறுத்துகிறார்கள், கடைபிடிக்கிறார்கள். இஸ்லாமியர்களும் அதே போன்று ரமலான் மாதத்தில் தொழுகைக்கு முக்கியத்துவம் தருகிறார்கள். கடைபிடிக்கப்படும் நோன்பு பாவ மன்னிப்புக்கு பரிகாரமாக பயன்படுத்தப்படுகிறது. நோன்பு முயற்சிகள் இரு சமயத்தவர்களிடமும் அறச்செயல்களுக்கும் அன்பு செயல்களுக்கும் அழைத்துச் செல்கிறது. ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கிறார்கள். தங்களிடம் கடன்பட்டவர்களின் கடனையும் பெருந்தொகையையும் தள்ளுபடி செய்கிறார்கள் இஸ்லாமியர்கள். கிறிஸ்தவர்கள் புனித பூமி பராமரிப்பு, பசிப்பிணி ஒழிப்பு போன்ற பல நற்காரியங்களுக்கு தவக்காலத்தில் சேகரிக்கும் தொகையை காணிக்கையாக்குகிறார். மேலும் கிறிஸ்தவர்கள் தங்கள் ஒருத்தல் முயற்சிகளை இயேசுவின் பாடுகளோடு தொடர்பு படுத்தி பார்க்கிறார்கள். இவ்வாறு இரு சமயத்தவரிடம் நோன்பு கடைபிடிப்பதில் பல தொடர்புகளும் சில வித்தியாசங்களும் உள்ளன. கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் நோன்பு கடைபிடிக்கும் முறை இஸ்லாமியர்களிடமிருந்து மட்டுமல்ல, ஏனைய கிறிஸ்தவர்களிடமிருந்தும் வேறுபட்டு விளங்குகிறார். விசுவாசிகள் தங்கள் ஆன்மீக தேவைக்கு ஏற்ப, கொள்கைக்கு ஏற்ப நோன்பு கடைபிடிக்கிறார்கள். பல கத்தோலிக்க குடும்பங்களில் ஞாயிறு திருப்பலிக்கு முன்பாக உணவு அருந்துவதில்லை என்கிற பாரம்பரியத்தை கடைபிடிப்பதில் கருத்தாய் இருக்கிறார்கள். இன்னும் பலர் நீராகாரம் கூட எடுத்துக்கொள்வதில்லை. இட்லி, தோசை எதுவாக இருந்தாலும் ஞாயிறு காலை 8 மணி திருப்பலி முடிந்த பின்புதான் உணவு என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். இன்னும் சில குடும்பங்களில் இரவு ஜபமாலை ஜபித்த பின்னர் தான் இரவு உணவு என்பதையும் கடைபிடிக்கிறார்கள். இன்னும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் பாரம்பரியத்தில் பக்தர்கள் தங்கள் பக்தியை வெளிப்படுத்தும் பொருட்டும் கடைபிடிக்கிறார்கள். தவக்காலம் என்று மட்டுமல்லாமல் தங்களின் பக்தியை கடைபிடிக்கும் பொருட்டும் வருடம் முழுவதும் நோன்பு கடைபிடிக்கிறார்கள். செவ்வாய்க்கிழமை தோறும் அந்தோனியார் பக்தி முயற்சியை கடைபிடிக்கும் பக்தர்கள், புதன்கிழமை தோறும் புனித வளனார் மற்றும் குழந்தையேசு பக்தி முயற்சியை கடைபிடிக்கும் பக்தர்கள், வியாழக்கிழமை தோறும் மிக்கேல் அதிதூதர் மற்றும் சவேரியார் பக்தி முயற்சியை கடைபிடிக்கும் பக்தர்கள், வெள்ளிக்கிழமை தோறும் இயேசுவின் திருஇருதய பக்தி மற்றும் இறையிறக்க பக்தியை கடைபிடிக்கும் பக்தர்கள், சனிக்கிழமை தோறும் மரியன்னையை பக்தி முயற்சியை கடைபிடிக்கும் பக்தர்கள் என அந்தந்த நாட்களில் தங்களின் பக்தி முயற்சிகளுக்கு ஏற்ப நோன்பு கடைபிடித்து ஒப்புரவு அருள் சாதனம் செய்து திருப்பலியில் கலந்து கொண்ட பின்புதான் உணவு அருந்துகிறார்கள். இவ்வாறு கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் தங்கள் பக்தி முயற்சியையும் நேர்ச்சியையும் வெளிப்படுத்தும் பொருட்டு வருடந்தோறும் குறிப்பிட்ட நாளை தேர்ந்தெடுத்து நோன்பு கடைபிடிக்கிறார்கள். தவக்காலத்தில் ஏராளமானோர் நோன்பு கடைபிடித்தாலும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் நோன்பு கடைபிடித்தாலும் அவர்கள் கடைபிடிக்கும் விதத்தில் சில வித்தியாசங்கள் உண்டு. சிலர் தவக்காலத்தில் 40 நாட்களும் நோன்பு கடைபிடிக்கிறார்கள். இன்னும் சிலர் தவக்காலத்தில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை தவிர்த்து தவக்காலத்தின் ஏனைய நாட்கள் முழுவதும் நோன்பு கடைபிடிக்கிறார்கள். இன்னும் ஒரு சாரார் தவக்காலத்தில் வருகிற அனைத்து புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நோன்பு கடைபிடிக்கிறார்கள். இன்னும் ஒரு சிலர் தவக்காலத்தில் வருகிற வெள்ளிக்கிழமை மட்டும் நோன்பு மற்றும் சுத்தபோசனத்தை கடைபிடிக்கிறார்கள்.
இன்றைய உலகில் உணவை விளக்குவது மட்டும் உண்மையான நோன்பல்ல, தொலைக்காட்சியை விளக்குவதும் உண்மையான நோன்புதான். மாலை வேளை வந்துவிட்டதும் ஏராளமான வீடுகள் திரையரங்குகளாக, கேளிக்கை விடுதிகளாக மாறிவிடுகின்றன. திரைப்படங்கள், விளையாட்டுகள், தொலைக்காட்சி தொடர்கள் என பொழுதுபோக்கு அம்சங்களில் நேரத்தை வீணடிப்பதை தொடர்ந்து தனி ஜபம், குடும்ப ஜபம், குழுவாக இணைந்து ஜபம் என தவக்காலத்தை மாற்றுப்பாதையில் பயணிக்க முயற்சிப்பதும் நோன்புதான். சமூக வலைதளங்கள் மனிதனை சிறைபிடித்து வைத்திருக்கிறது. அதனுடைய கோர பற்களுக்குள் சிக்குண்ட மனிதன் தனக்கு கிடைத்திருக்கும் நேரத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்ள முடியாமல் திணறுகிறான், சுயநலவாதியாக உருவாகி கொண்டிருக்கிறான். இன்ஸ்டாகிராம், முகநூல், வாட்ஸ்அப், ஷேர்சாட், டிக்டாக் என பல சமூக வலைதளங்கள் மனிதர்களை சிந்திக்கவும் தியானிக்கவும் நிதானிக்கவும் விடுவதில்லை, பரபரப்பாகவே வைத்திருக்கிறது. இதனால் விரக்தியின் உச்சத்தை மனிதன் விரைவில் தொட்டு விடுகிறான். இதுபோன்ற தனி தளங்கள் மனிதனை தனிமைப்படுத்துகிறது. சமூக வலைத்தளங்களில் உரையாடி கொண்டே உறங்கச் செல்லும் மனிதன் காலையில் எழுந்ததும் செல்போனை தேடிக்கொண்டே தான் எழுகிறார். இதுபோன்ற தளத்தில் உலாவிக் கொண்டிருப்பவர்கள் தங்களுக்கு யாரும் தேவையில்லை என்கிற உணர்வை பெறுகிறார்கள். இதுபோன்ற தளங்களை டெலிட் செய்துவிட்டு ஜபம், சிலுவை பாதை, நற்கருணை ஆராதனை என திருப்பலி என குழுவான பக்தி முயற்சியில் இறங்குவதும் நோன்புதான். உண்ணா நோன்பு வெளி ஆடம்பரத்திற்காகவோ மற்றவர்களின் கவனத்தை ஈர்ப்பதற்காகவோ அமையும் போது அது எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்துகிறது என்று எச்சரிக்கை விடுக்கிறார் இயேசு. நீங்கள் நோன்பிருக்கும் போது வெளிப்படக்காரரை போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பிருப்பதை மக்கள் பார்க்க வேண்டும் என அவர்கள் தங்கள் முகத்தை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். நீங்கள் நோன்பிருக்கும் போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பிருப்பது மனிதருக்கு தெரியாது, மாறாக மறைவாயிருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்று கைமாறு அளிப்பார். நோன்பின் அவசியத்தை இவ்வாறு இறைவாக்கினர் எஸ்ஐயா வலியுறுத்துகிறார். பசித்தோருக்கு உங்கள் உணர்வை பகிர்ந்து கொடுப்பதும், தங்க இடமில்லா வறியோருக்கு உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும், உடையற்றோரை காணும் போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும், உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்துக் கொள்ளாதிருப்பதும் என்றோ நான் விரும்பும் நோன்பு என்கிறார் இறைவாக்கினர் எஸ்ஐயா. இறைவாக்கினர் யோவேல் குறிப்பிடுவது போன்று உடைகளை கிழித்துக் கொள்ளாமல் உள்ளங்களை கிழிக்கச் செய்யும் உண்மையான நோன்பை கடைபிடித்தால் பொன்னை புடமிடும் நெருப்பு போன்று இத்தவ காலத்தில் நீங்கள் மேற்கொள்ளும் நோன்பு நம்மை புடமிட்டு புனிதப்படுத்துவது நிச்சயம். பிரியமானவர்களே, இந்த வீடியோவில் பயணித்த உங்கள் அனைவரையும் மனதார பாராட்டுகிறேன். இந்த வீடியோவை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறவாமல் குறிப்பிடுங்கள். மேலும் நீங்கள் நோன்பு கடைபிடிக்கும் முறையையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ் மறவாமல் குறிப்பிடுங்கள். நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் அல்லது உங்களது குழுவினரும் கடைபிடிக்கும் நோன்பு கடைபிடிக்கும் விதத்தை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறவாமல் குறிப்பிடுங்கள். ஆவலோடு காத்திருக்கிறோம். நன்றி. எங்களோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.